பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் யூஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைக்குள்ளி. கலைக்குள்ளியை வந்து நம்ம எப்படி அடிக்கணும், எந்த மாதிரி டெக்னிக்கில் அடிக்கணும், எந்த டேஸில் அடிக்கணும், அடித்த பிறகு நம்ம வந்து என்ன மாதிரி வந்து அதை நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணணும், வயலை எந்த மாதிரி ஒரு மாய்ச்சரில் நம்ம அடிக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வயல் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9 நாள் ஆச்சு நேரடி விதைப்பு செய்து வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பைப்பு சால் அடிக்கிறோம் இல்லையா, அந்த பைப்பு சால் அடித்த பிறகு நம்ம வந்து விதைச்சிட்டு தண்ணியை வடிய விட்டிருக்கோம். அதோட இப்போ இந்த மாதிரி கீத்து வெடிப்பாக இருக்குது இல்லையா, இப்போ இதுமாதிரி கீத்து வெடிப்பாக வந்த பிறகு நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து தண்ணியை வைக்க போகிறோம். இன்னும் மொளநீர் கூட வைக்கல, நாளைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம இந்த வயலுக்கு வைக்க போகிறோம். இப்போ நிரந்தரமாக பயிரெலாம் நிரந்தரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து களைக்குழி வந்து எந்த களைக்குழியாக இருந்தாலும் வந்து 15 நாளுக்குள்ளே அடிக்கணும், 13 நாள்லேருந்து 15 நாளைக்குள்ளே அடிக்கணும் அப்படின்றாங்க. இதில் வந்து எல்லா விவசாயிகளும் வந்து என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி 13 நாள்லேருந்து 15 நாள் வந்து நம்ம வந்து களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னா, எப்படி நமக்கு வந்து அடுத்த ஒரு 24 மணி நேரத்துலேயோ இல்லை 48 மணி நேரத்துக்குள்ளேயோ எப்படி நம்ம வந்து தண்ணி கட்ட முடியும். ஏன்னா ஒரு பயிரோட அளவே வந்து ஒரு 2 இன்ச்சு தான் இருக்குது, அது தண்ணி கட்டினா அது முழுகாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த நாற்றையும் பிள்ளையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அதுக்கப்புறமா அடுத்த டீட்டெயில்ஸ், அதாவது எதனால் வந்து நம்ம இந்த மாய்ச்சரில் அடிக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு தண்ணி கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து அடுத்ததில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாற்று எல்லாமே தெரியுது. ஓரளவுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சளவுக்கு நம்ம வந்து நாற்று, ஒரு 9 நாளில் வந்து 3 இன்ச்சளவுக்கு நமக்கு வந்து நாற்று வளர்ந்துருக்கு. இப்போ இதை நாற்று வளர்ந்ததுனால இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து தண்ணி வைக்க போகிறேன், 10வது நாள் நான் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வந்து பயிர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு களை புல் எல்லாமே வந்து மண்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ தான் வந்து அது 1 இலை 2 இலை ஸ்டேஜ்லேயே வருது. இப்போ இதே ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மருந்து அடித்தோம் அப்படின்னா வந்து ஒரு பக்காவான ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் 2 இலை வருது. இந்த 2 இலை புல் வந்து 2 இலையிலேயே நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கா ஒரு 100% வந்து நம்ம வந்து களையை நம்ம வந்து மிகச்சிறப்பான முறையில் நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 10வது நாள் வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணியோட மாய்ச்சர்லேயே அந்த கீழே ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த மருந்து வேலை செய்யும். இப்போ வந்து கீழே வந்து ஈரப்பதம் இருந்தால் தான் நீங்கள் அடிக்கிற இந்த மேலே படுற களைக்குழி வந்து கீழே வந்து வேருக்கு போகும். வேருக்கு போனால் கீழே ஈரம் இருந்தால் தான் இந்த இதில் வந்து ஒரு மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கும், அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்யும். அதனால தான் வந்து களைக்கொல்லி அடிக்கும்போது கீழே தண்ணி நைப்பு ஈர நைப்பு இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்காக வந்து தண்ணி கட்டி அடிக்காதீங்க. இப்போ இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து தண்ணி கட்டி அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து இது மேலே படாது, மேலே உள்ள தண்ணியிலேயே வந்து பட்டுட்டு அப்படியே கரைஞ்சிரும். ஸோ அதோடய ரிசல்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு நைப்பு கால் பதியணும், இந்த பார்த்திங்களா கால் பதியணும். இந்த அளவுக்கு ஒரு ஈரத்தில் கூட நீங்கள் அடிக்கலாம். இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு அடிச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் தண்ணி கட்டணும். அதாவது இப்போ இந்த 3 இன்ச்சு இருக்குன்னா ஒரு 1/2 பயிர் அளவுக்கு நீங்கள் தண்ணி 2 நாள் வச்சுருந்தாலே போதும், இது வந்து ஒரு 50% இந்த களையெல்லாம் அழுவிடும். அதுக்கப்புறம் தண்ணி குறைய குறைய கொஞ்சம் ஒரு வாரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டிங்கனாலே போதும், களை வந்து பக்காவாக நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏன் களையை வந்து கரெக்டாக இந்த தண்ணி கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரே டைப்புக்கு தான் நான் வந்து இப்போ டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஸ்ப்ரே டைப்பு நம்ம பண்ணும்போது நீங்கள் களைக்குள்ளி அடித்து எவ்வளோ நாளாக வந்து மழை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது வந்து மழை சீசன் தான். ஆனால் எப்போ மழை வருது என்னங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ காலைல அடிப்போம், சாயங்காலம் மழை வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 70% வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம். அப்படி மழையே அடித்து ஒரு 2 மணி நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேரண்டியாக என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா, டூபாண்ட் கம்பெனியில் வந்து கொர்டிவா லைஃப் சயின்ஸ் இருக்கு இல்லையா, டூபாண்ட் நம்ம பருத்திக்கு வந்து இந்த ஜிங்க்கு டெலிகேட்லாம் அடித்தோம் இல்லையா, எல்லாருக்குமே வந்து அது நல்ல ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதே கம்பெனி மருந்து வந்து இப்போ வந்து நோவலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புது களைக்குள்ளியை கொடுத்துருக்காங்க. அது வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணாலும் அதில் உள்ள வந்து ஒரு புதிய டெக்னாலஜிக்கல் எதை என்ன அப்படின்னா, நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க, மருந்து அடித்த பிறகு களைக்குள்ளி வந்து வயலில் அடிக்கிறீங்க, களைக்குள்ளி வயலில் அடித்த பிறகு 1 ஹவர்லேயே நீங்கள் வந்து நீங்கள் தண்ணி கட்டலாம், அப்போயும் இது 100% வேலை செய்யும். 1 ஹவரில் மழை பெஞ்சாலும் அந்த மருந்தோட வீரியம் வந்து குறையவே குறையாது. 1 ஹவர் அது மேலே
மருந்து மேலே இருந்தாலே போதும். கம்பெனி ஸ்டாஃப் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஹாஃப் அன் அவரில் மழை வந்தாலும் நீங்கள் தண்ணி வச்சாலும் ஒன்றுமே செய்யாதுங்க, கலை கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். ஒரே மருந்து தான். இப்போ நம்ம நாமினிக்கு ஓல்டு ரைஸ் ஸ்டார் அல்மிக்ஸ்னு நிறைய கலவை போடுறோம், 240 கலவை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு மருந்து கலக்க தேவையில்லை. அந்த நோவலெக்ட்ன்ற ஒரே மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அது எதனால் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1 hour இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, 1 hour வரைக்கும் நீங்கள் தண்ணியை மெயின்டைன் பண்ணணும், ஒரு 1.5 pair அளவுக்கு நீங்கள் தண்ணியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பயிர் இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணணும் சரியா. அதுக்குன்னு குறுத்து முழுகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது, அப்புறம் அதில் குளோரோஃபில் நடக்காமல் பயிர் கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ மருந்து கொஞ்சம் கூட போனாலும் பயிர் செவக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் 240 அந்த மாதிரி ஒரு மெத்தடு போனீங்கன்னா, இல்லை நாம் நீங்கள் உள்ள வில்சுப்பர்லாம் நிறைய கலைக்கொல்லிகள் வந்துருச்சு இப்போது, அதிலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பயிர் வந்து ஒரு 20 million ஒரு 30 million போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயிரெலாம் அப்படியே செவந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எருவை கொடுத்து கலப்பணும், இது ஒரு 5-10 days வந்து பயிரோட வளர்ச்சியை பாதிக்கும். பட் இதுக்கு அந்த மருந்து நோவலெக்ட்ன்ற மருந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து அந்த 1.5 pair அளவுக்கு நீங்கள் தண்ணியை கட்டிட்டீங்க, நல்லா மேடு வரைக்குங்க, மேடு வரைக்கும் நீங்கள் இதை கட்டணும், தண்ணி கட்டிட்டிங்கன்னா பக்கமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் பக்கத்து விவசாயிகள்லாம் அடித்து நான் பார்த்துருக்கேன், அந்த கம்பெனி ஸ்டாஃப் கூப்பிட்டு டெமோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி ஒரு 3 acres வந்து நான் நோவலெக்ட் நான் ட்ரை பண்ண போகிறேன். மீதிலாம் வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்னு கவர்மெண்டல் ஆஃபீஸர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை எல்லாமே நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்தளவுக்கு வந்து ஒரு கிளைமேட்டிக் வந்து ஒரு 2 times இருக்குது இல்லையா, மழையும் வரா மாதிரி இருக்குது, வெயிலும் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நோவலெக்ட் அடித்தோம் அப்படின்னா பக்கமான ரிசல்ட்டு, அதுவும் வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு, 15 days அடிச்சிடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. மேக்ஸிமமாக 15 days நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு 3 inches நம்மளால் கண்டிப்பாக தண்ணி கட்ட முடியும். ஒரு வயல் மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா 3 inches அளவில் ஒரு 1 inch 1.5 inches வந்து நம்மளால் தண்ணி கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பார்த்தீங்களா, இந்த இதில் நீங்கள் 1.5 pair தண்ணி கட்டினீங்கன்னா இந்த மாதிரி களை எல்லாமே இதில் அழுவிடுது. கலை நிர்வாகம் வாங்குறது வந்து இந்த வாட்டி ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. ஸோ காசு நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அடுத்த கை கலைங்களாம் நம்ம கை வைக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ வந்து மற்ற கலைக்குள்ளிலாம் வந்து 20-25 days அடித்தாலும் ஒரு சில இது மஞ்சக்கோரை அந்த மாதிரி வெள்ளப்பில்லு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேட்க மாட்டுது. ஸோ இது வந்து ஒரே மருந்தில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, அமௌண்ட் காஸ்ட்லியாக இருந்தாலும் நிறைய வந்து அதில் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக மழையில் காப்பாற்றி கொடுத்துருது. இந்த வருஷம் மழை கம்மியாக இருந்தாலும் நம்ம மருந்து நம்ம நேரம் மருந்து அடித்த பிறகு நமக்கு வந்து தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மழை வந்து மேலே பட்டுருச்சுன்னா அதோட இது குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. பக்காவாக கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் கலை நிர்வாகத்தில் மட்டும். கலை நிர்வாகத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எருவு கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கீழேயே நம்ம கலைக்கு கொஞ்சம் கூட மண்ணிலேருந்து சத்து போகாமல் எல்லாமே நம்ம பயிர் எடுத்துக்கும். இந்த பாருங்கள் தெளிப்புலாம் ஃபுல்லாக நிரந்தரமாக இருக்குது. நேரடி விதைப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வயல் வந்து ஒரு சமமான இதுக்கு வந்து நமக்கு வந்துடணும், அது வந்துட்டாலே போதும். இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடம் பள்ளமாக இருக்குது. இந்த இடம் பள்ளமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து சரியாக முளைக்காது. இப்படி முளைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து எம்டியாக விட்டுறக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ஏக்கருக்கு வந்து 1 sip மாதிரி தெளிக்கிறாங்க, அந்த 1 sip டைரெக்டாக வயலில் தெளிக்காமல் மாவுக்கு 3 மரக்கா தெளிச்சிங்கனாலே போதும். மாவுக்கு 3 மரக்கா நீங்கள் தெளிச்சிங்கனாலே பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஏக்கருக்கு 9 மரக்கா நீங்கள் தெளிப்பீங்க, மீதி 3 மரக்கா ஒரு சிப்பத்துக்கு 12 மரக்கா இருக்கும் விதை. மாவுக்கு 3 மரக்கான ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 9 மரக்கா தெளிப்பீங்க, மீதி உள்ள ஒரு 3 மரக்கா இந்த மாதிரி ஒரு மேடான இடத்துல நீங்கள் விதை விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கேப் ஃபில் பண்ணி, இல்லை இந்த மாதிரி தண்ணி வடிய விடுறதுக்காக நம்ம வந்து வாய்க்கால்லாம் போட்டிருப்போம், இந்த இடத்துலாம் நீங்கள் வந்து கேப் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி கேப் ஃபில் பண்ணுறதுனால பாப்புலேஷன்ஸுங்கிறது அந்த பிளான்ட்டோட பாப்புலேஷன் அதிகரிக்கும், அதுலேருந்து உங்களுக்கு வர கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈல்டும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி களைக்கொல்லி வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யார் நோவலெக்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.